ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டேஸ்டியான சோயா கீமா செய்ய போகிறோங்க. இது ரோட்டி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப ஆப்டாக இருக்கும். ரொம்ப ஈஸி அண்ட் ப்ரோட்டீன் ரிச்சான இந்த சோயா கீமாவை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த சோயா சங்க்ஸ் எடுத்துருக்காங்க. இதை வந்து சுடு தண்ணியில் போட்டு நல்லா பிளான்ச் பண்ணிக்கலாம். ஒரு கப் போல் சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். இதை இந்த நல்லா குக் பண்ணிட்ட பிறகு நல்லா தண்ணியை ட்ரைன் பண்ணி எடுத்துக்கணும். சுத்தமாக ட்ரையாக இருக்கணும், அதை மட்டும் என்ஷூர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்சர் பிளண்டரில் போட்டு ஒரு கோசி கன்சிஸ்டன்சிக்கு சும்மா பேக் பல்ஸ் மாதிரி கொடுத்து ரெண்டு மூணு தடவை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கோசி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இதை வந்து நம்ம கிரேவி செய்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிக்கிறேன். அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர், அப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்குவேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கல்பாசியும் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை இலையும் சேர்த்துக்கிறேன். ஸோ கரம் மசாலா ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ண பிறகு நான் ஒரு வெங்காயம் போல் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயம் எல்லாமே நல்லா சாஃப்டாக கொஞ்சம் கரைஞ்சி குக் ஆகணும். ஸோ இதை வந்து நீங்கள் பரோட்டா, சப்பாத்தி இது கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக இருக்கும். ஸோ நீங்கள் நான்வெஜ்ஜில் வந்து கீமா செஞ்சுருப்போம், சோயா சங்க்ஸில் செஞ்சால் அதே ஃப்ளேவர் அதே டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ மசாலா ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, கொஞ்சம் கொரியண்டா பவுடர், க்யூமின் பவுடர், கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சம் சோம்புத்தூள், அப்புறம் கொஞ்சம் பெப்பர் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் வந்து சாட்டி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி போல் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் ஒரு 3 நிமிஷம் வந்து சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த மசாலாவை வந்து கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ மசாலா வந்து நல்லா குக் ஆகணும். ஒரு 2 நிமிஷம் லிட்டை சேர்த்து குக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து மசாலா வந்து நல்லா சாஃப்ட் ஆகிட்டு நல்லா பச்சை வாசனெலாம் போயிடுச்சு. நாம் இப்போ பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த சோயா கீமாவை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்ப கோர்சியாக வந்து அரைச்சிடாதீங்க, அது ரொம்ப மாவு மாதிரி ஆகிடும். ஸோ ஒரு லைட்டாக குறைக்குறன்னு அரைச்சிட்டு இந்த மசாலாவோடு நம்ம சேர்த்துடலாம். ஸோ சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர கிளறி விட்டுக்கோங்க. இது போல் நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் இருக்குது. என்னென்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கிரேவிஸ் அப்புறம் இந்த மாதிரி கறி ரெசிபிஸ்லாம் இருக்குது. இப்போ வந்து க்ரீன் பீஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஃப்ராசிங் க்ரீன் பீஸ் தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஆப்ஷனல் தான், நீங்கள் க்ரீன் பீஸ் ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தான், கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். சரி, இதை ஆட் பண்ணால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். சாப்பிட்றதுக்கும் இது நல்லாவே இருக்கும். ஸோ இன்னும் 2 நிமிஷம் வந்து வதக்கி விட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் கஸ்தூரி மீத்தி வந்து க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் ஆப்ஷனல் தான், நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் கொரியண்டர் லீவ்ஸை கூட ஆட் பண்ணிக்கலாம். கஸ்தூரி மீத்தி இல்லைன்னா கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக நான் குட்டி குட்டியாக இஞ்சியை வந்து நீட்டை வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ ரெஸ்டாரண்ட்லாம் இந்த மாதிரி தான் சேர்ப்பாங்க லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக. ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த கிரேவிக்கு. கொஞ்சம் பட்டரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து பேன்லேயே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம சோயா கீமா வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த சோயா கீமா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.